ஹலோ மக்களே, கைஸ் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதாவது ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நான் ஆர்பிஐக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நாள் நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் 4 days வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் மக்களே. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் இல்லை ராயல் பாஸ் இல்லை பண்டல் PDF எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு 4 days பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி நிறைய வெப்சைட்ஸில் ஃபாலோ பண்ணியிருப்போம், நிறைய வெப்சைட்ஸ்லாம் மாக் டெஸ்ட் போட்டிருப்போம். பட் இந்த 4 days முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக மாக் டெஸ்ட்டில் கொடுக்குறது வெப்சைட்ஸ் எந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோட வந்து கொஞ்சம் வந்து டஃப்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாமில் போயிட்டு அதை விட ஈஸியாக வந்துச்சுன்னா ஓகே ஃபைன், ஆனால் வந்து கஷ்டமாக வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம க்வெஸ்சன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக ப்ளஸ் வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது இத்தனை நாள் வந்து நீங்கள் எதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, பட் இந்த ஒரு நாலு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ், ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட மெமரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ், ஸோ அது கொஞ்சம் தான் மேம் இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எடுத்துக்கோங்க. ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், இந்த கிளரிக்கல் லெவலோட மெமரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ், அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒரு நாலு நாள் ரெண்டு மார்க் டெய்லி போட்டிங்க அப்படின்னா, ஒன்று உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கிற டைமிங்கில் மார்க் போடுறீங்க, இன்னொரு மார்க் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் போடுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மார்க்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ், மெமரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சைட்லேயும் வந்து மெமரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் பேட்டர்ன் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் க்வெஸ்சன்ஸ் வந்து அங்கங்கே வேரி ஆகும். ஸோ அதனால மெமரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா வெப்சைட்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நாலு நாள் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், மெமரி பேஸ்டு க்வெஸ்சன் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெக்ஸ் ஆகிறது எதுக்கு அப்படின்னா, வந்து ஆர்பிஐயில் வந்து அந்த 90 above வைக்கிறாங்க கட் ஆஃப், 90 above வந்து அட்டம்ஸ் வந்து அக்யூரேட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆனால் எங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்கோர் வரமாட்டிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர், அதுவும் எக்ஸாம் பக்கத்தில் வரப்போ வந்து நிறைய பேர் வெக்ஸ் ஆகுறீங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக இதில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக எக்ஸாமில் போயிட்டு கூட தான் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஒரு 4 days பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகணும், டவுன் ஆகவே கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். நம்மளுக்கு எக்ஸாமில் என்ன தேவை, ஸ்பீட் தேவை, முக்கியமாக வந்து அக்யூரசி தேவை, ஸ்பீட் தேவை, க்வெஸ்சன் வந்து ஈஸியாக தான் இருக்க போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஒரு நாலு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஏன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் ஒரு வேலை டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நீங்கள் கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த 4 days நான் வந்து ரியலாக சொல்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அனுபவப்பட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன் கைஸ், இப்போ மிஸ் பண்ணாதீங்க. இந்த நாலு நாளும் வந்து மெமரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு அக்யூரஸி பூஸ்டப் ஆகும். பட் இந்த நாலு நாள் ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க, ஏதாவது காரணத்தினால கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவீங்க எல்லாருமே. ஆல் தி பெஸ்ட் மக்களே, நல்லபடியாக நீங்கள் படிங்க இந்த ஒரு 4 days வந்து. இந்த மார்க்கை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, குட்டி குட்டி பசல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா ஆப்டி பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் அப்ளிகேஷனில் ஒரு 2-3 நம்மளால் அட்டன் பண்ண முடியாட்டியும், இங்கிலீஷில் வந்து ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ்க்கு அக்யூரஸி மெயின்டைன் பண்ண முடியாட்டியும், நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கிற சப்ஜெக்ட் ரீசனிங். அப்போ அந்த ரீசனிங்கில் எப்படி 35 to 35 35 out of 35 நான் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ அந்த குட்டி குட்டி அந்த அரேஞ்ச்மெண்ட் க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் போட்டு என்டையராக வந்து PDF டவுன்லோட் போட்டு அதை டைமர் வச்சு ஒரு 1.5 நிமிஷம் இந்த மாதிரிலாம் டைமர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே போயிட்டு கண்டிப்பாக நல்லா நீங்கள் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மார்க் டெஸ்ட் போக மித்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ஸ்பீட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. PDF டவுன்லோட் போட்டு வந்து நீங்கள் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி குட்டி இந்த டாபிக்ஸ் ஷோர் ஷார்ட் டாபிக்ஸ்ன்ற மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் வந்து PDF நீங்கள் டவுன்லோட் போட்டு நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டைமர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு டஃப்பான க்வெஸ்சன்ஸ் தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு தான் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க மக்களே. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க மக்களே. பை, சீ யூ.